சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உரைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பிலமேடு, கோயம்புத்தூர். கேரளாவில் சோலார் ஊழல் வழக்கு தொடர்பாக ஸ்டிங் ஆபரேஷன் நடத்திய 2 பத்திரிகையாளர்கள் மீது தொடரப்பட்ட குற்றவியல் வழக்கை கேரள உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. கேரளாவில் நடந்த சோலார் ஊழலை அம்பலப்படுத்த முயற்சி செய்த 2 பத்திரிகையாளர்கள் மீது குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. அதை ரத்து செய்ய கோரி அந்த பத்திரிகையாளர்கள் இருவரும் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பி.வி. குன்கி கிருஷ்ணன், அரசின் பணி எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது என்பதை மக்களுக்கு அறிய செய்யும் கடமை பத்திரிகைகளுக்கு உண்டு. அதில் சில நேரங்களில் மக்களுக்கு உண்மையை தெரிவிப்பதற்காக பத்திரிகைகள் சட்டத்தின் எல்லையை மங்க செய்ய வேண்டியுள்ளது. ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு 4வது தூணான பத்திரிகைகள் மிகவும் அவசியமானது. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாமல் செய்தி நிறுவனங்கள் தங்கள் கடமையை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். மேலும் சில நேரங்களில் உண்மையை வெளிக்கொணர பத்திரிகைகள் சில நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் ஸ்டிங் ஆபரேஷன். பொதுவாக இந்த சட்டத்தின்படி அனுமதிக்கப்படாத ஒன்று. இருப்பினும் பத்திரிகைகளால் நடத்தப்படும் இத்தகைய ஸ்டிங் ஆபரேஷன்கள் சட்டப்படியானதா என்பதை வழக்கு அடிப்படையில் முடிவு செய்யப்பட வேண்டும். இவ்வழக்கின்படி 2 பத்திரிகையாளர்களும் ஸ்டிங் ஆபரேஷன் நடத்தியதை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளனர். அவர்கள் இருவரும் சிறைக்குள் நுழைவதற்கு முன் அனுமதி பெற்றதையும் சாட்சியை பதிவு செய்ய முயன்ற போது சிறை அதிகாரிகளால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதையும் நீதிமன்றம் அறிகிறது. எனவே மனுதாரர்கள் மீதான வழக்கை ரத்து செய்வது பொருத்தமானது என நீதிமன்றம் கருதுகிறது என்று கூறி அவர்கள் மீதான குற்றவியல் வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார்.